அகப்பே செவன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் எப்படி தேன் எடுத்தோம்னு சொல்லி பார்க்கலாமா? ஏன்னா தேன் வளர்க்குறது ரொம்ப ஆசையாக இருக்குது, தேனை குடிக்கிறதுக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஆனால் தேனீக்களை சாகாமல் அந்த தேன் எடுக்கணும். ஏன்னா அப்போ தானே நம்ம திருப்பி திருப்பி அதை கட்டோம் இல்லையா? அது உள்ள ராணி தேனி இருக்கும்ல, அதை செத்துடக்கூடாது. அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து அந்த அனிபியை நம்ம கட்ட முடியும். வெறும் புகை மட்டும் லைட்டாக காமிச்சோம், அப்போ வந்து அந்த அனிபியெல்லாம் ஓரளவுக்கு தான் போச்சு. ஆனால் எனக்கு கொட்டு விழுன்னு தெரியும், தெரிஞ்சு தான் அது எல்லாமே ஒரு கண்டிப்பாக கொட்டும்னு மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதனால் அழகாக கொண்டு வந்து அப்படியே வச்சேன். ஒரு ரெண்டு மூணு கொட்டு கிடச்சிது. அப்புறம் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் மெல்லமாக புகையை காமிச்சு காமிச்சு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அப்புறமா நாங்கள் இந்த தேனை எடுத்தோம். சுத்தமாக புழிஞ்செல்லாம் எடுக்கலை. அதில் வந்து அந்த அட்டையில் ஒட்டியிருக்கிறத, கட்டத்தில் ஒட்டியிருக்கிறத திரும்பவும் வச்சு அந்த இடத்துலையே கொண்டு வைக்கணும் இல்லையா? அதனால் கத்தியால் அந்த கட்டட அந்த கட்டக்குள்ளே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்தோம். நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த கட்டம் கட்டமாக இருக்குது இல்லைங்களா? அதிலேருந்து அதை கட் பண்ணி அதை எடுத்துட்டு அந்த ஹனி பீ எல்லாம் தள்ளி விட்டு, அதாவது தேனீக்களெல்லாம் அப்படியே கத்தியாலேயே லைட்டாக அப்படியே தள்ளி தள்ளி விட்டேன். விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய பேக்ஸை எடுத்தோம். எடுத்த பிறகு தான் அப்படியே நாங்கள் பிச்சு அப்படியே சாப்பிட்டோங்க. சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டு, அப்படியே சக்கரை பாகு மாதிரியே இருந்தது. பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஹனியை வந்து நாங்கள் அப்படி அப்படியே உடச்சி அப்படியே சாப்பிட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து முடித்து அந்த கட்டைங்களாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே அந்த ஹனி பீஸ்லாம், நாங்கள் இருக்கிற இடத்துக்கு ஹனி பீஸ்லாம் வந்துருச்சு, அந்த கட்டையெல்லாம் வந்து ஒட்டிக்கிச்சு. அதனால் திரும்பவும் அதை பத்திரமாக கொண்டு போய் அலங்காமல் அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துலையே வச்சுட்டோம். பழையபடியே அழகாக செட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு செய்முறையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞான செல்வி பேட்ரிக். Champion, flower champion, Richard the Bard.